கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கள் பணிவான நமஸ்காரம். வார பலன் 25/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷப ராசியில் மூன்று கிரகங்கள், அதாவது சூரியன், குரு மற்றும் சுக்கிரன். கன்னிராசியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது. இந்த வாரத்தில் வந்து தமிழ் 11, ஆங்கிலம் 24/5/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நான்கு ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 22/5/2024 அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம், நரசிம்மர் ஜெயந்தி, லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம். அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். 23ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாகம், 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்த சனி பகவானின் நட்சத்திரம். அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் மோச. இந்த வாரத்தில் 26/5/2024 அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது வளர் பிறையில் தேய் பிறை சதுர்த்தி இது. ஏன்னா பௌர்ணமியிலிருந்து 4வது நாள் இந்த தேய் பிறை சதுர்த்தி. இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது, இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதை விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா கும், மீன், மேஷ், ரிஷ் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை, அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. இப்போ மேஷம் முதல் மீனம் 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு ரிஷபம், கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷபம். இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலே ராசிநாதனும் இருக்கார், குரு பகவானும் இருக்கார். அதை தவிர உங்களுடைய ராசியில் 4வது அதிபதி அதாவது சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், ராசிநாதனே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 5வது இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இருந்தாலும் அதாவது கரு வந்து நிற்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகும். ஏன்னா கேது பகவான் 5வது இடத்தில் இருக்கிறது அந்த அளவு சரியில்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், புதிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11வது இடத்தில் வந்து செவ்வாயும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம். 12வது அதிபதி 11வது இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா 12க்கு 12 சொல்லக்கூடியது செலவுகள் அற்ற நிலை இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நாட்களாக இருக்கும். ஏன்னா 12வது இடம் கெட்டுப்போய் 12க்கு 12 மறைகிறதுனால தூக்கமின்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 3வது இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷம். 2வது அதிபதியும் உங்களுடைய ராசியில், அதாவது தன காரகனும் சரி தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருந்து ராசிநாதனும் சேர்ந்திருக்கிறதுனால எல்லா வகையிலையும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. உங்களுடைய வேலையில் பெரிய அபிவிருத்தி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், ப்ரமோஷன் இருக்கும். ப்ரமோஷன் மூலியமாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3வது அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரம் 25/2024 26/5/2024 வரை 20ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5:30 வரலும் 5வது இடத்தில் இருக்கார். கேதுவோட சம்பந்தம் மனக்லேசங்கள் வரும், முயற்சிகளில் சிறு சிறு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல சந்திர பகவான் வரார். 23ஆம் தேதி
கார்த்தால் ஒரு 3:30 வரலும் அங்கே இருக்கார். அதாவது 20-ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 23-ஆம் தேதி கார்த்தால் 3:30 வரலும் இருக்கார். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். 7-ஆம் இடத்தில் வந்து நீச்சப்பட்டு சந்திர பகவான் 3-ஆம் அதிபதி நீச்சப்படுறதுனால இளைய சகோதரம் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 7-ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 27-ஆம் தேதி வரலும் அங்கே இருக்க 25-ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 25-ஆம் தேதி அன்னைக்கு வந்து 25-ஆம் தேதி சாயந்தரம் வந்து ஒரு காலை 11:30 வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 8-ஆம் இடத்துக்கு போகிறார். சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். 8-ஆம் இடத்தில் 3-ஆம் அதிபதி மறையிறதும் அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு 8-ஆம் இடத்தில் 3-ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தான மறைவு அதிபதி இன்னொரு ஸ்தானத்தில் போய் இருக்கக்கூடியதுனால சிறு பிரச்சனைகள் வந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மறைவிடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. சந்திராஷ்டம காலம்ன்றதுனால தேவையற்றவர்களுக்கு போய் எதுவும் கையெழுத்து போட்டுறாதீங்கோ, ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்கோ, தேவையற்ற வாய் விடாதீங்கோ, நல்லதில்லை. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். பொருள் வரவு நல்லபடியாக இருக்கும். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். செவ்வாய் 11-ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும். எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும். அதனால் வந்து வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பிரயாணம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் மொச்சை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் தாயாருக்கு அம்சை பண்ணுறதுக்கு கொடுங்க. சுண்டல் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா சுக்கரனுக்கு உண்டானது மொச்சைன்னு சொல்லுவான். இது பண்ணுறதன் மூலியமாக ரொம்ப நாளாக வராமல் இருந்த கடன் உங்களுக்கு ஃபைசல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.